ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ருசியான பூண்டு சாதம் பண்ண போகிறோம். இந்த சாதம் 10 நிமிஷத்தில் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு சேவ் பண்ணுங்கள். இப்போ ருசியான பூண்டு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூண்டு சாதம் பண்ணுறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 8 பூண்டுப்பல் 1-2 தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த எண்ணெயிலேயே இந்த பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். கருகாமல் பார்த்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆனால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே பேனில் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து, மிளகு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு எடுத்து வச்ச பிளேட்லேயே இதையும் எடுத்து வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக இதோட சீரகமும் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்க்கறது ஆப்ஷனல் தான். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சாதத்துக்கு 10 பூண்டுப்பல் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 3/4 வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா கலந்து விடணும். மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சாதம் உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு சாதத்தை போட்டு இதில் கலந்து விடலாம். பூண்டு மிளகும் வறுத்து பொடி செஞ்சு வச்சுருக்கோம். அந்த பொடியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து விடுங்க. இந்த சாதம் நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ருசியான பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. சுலபமாக செய்யலாம். இந்த சாதம் லஞ்ச் பாக்ஸ்லையும் கட்டி எடுத்துகிட்டு போகலாம். இந்த ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.